මේ මිනිස් සිරුරට දැනෙන උෂ්ණත්වය දැඩි මනිත උඩලක්කු තීංග ඒත්පත්තුම් අධික වෙප්පනිලයි இன்னும் 1.5 மாதங்களில் இந்த வெப்பநிலை குறையும் என எதிர்பார்க்கின்றோம் மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் கிடைக்க வேண்டிய மழை வீழ்ச்சி கிடைக்காது என்றே எதிர்பார்க்கின்றோம் இது ஒரு காரணம் அதே போன்று காற்றின் வேகம் குறைவடைந்துள்ளமை மற்றொரு விசேட காரணம் இந்த அதிக நாடு பூராகவும் நிலவு மார்ச் மாதத்தின் பின்னர் சிறிய அளவிலான மழை வீழ்ச்சியை எதிர்பார்க்கின்றோம் மார்ச் மாதம் 15 பசி வகை சுளு வெசி பிரமாணයක් අපි බලාපොරොත්තු වෙනවා அதிக வெப்பத்துடனான வானிலை உடல் மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்துவது எவ்வாறு அதிகரித்த வெப்பம் காரணமாக எமது உடல்கள் உடலிலிருந்து அதிகளவு நீர் வெளியேற்றம் நீர் இழப்பு ஏற்படுவதன் காரணமாக உடலிலுள்ள குருதியின் அளவு குறைவடைகின்றது மட்டுமல்லாமல் உடலில் காணப்படுகின்ற கனியுப்புகள் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரோலைட்ஸின் அளவும் வந்து மாறுபடுவதன் காரணமாக பல்வேறு விதமான சிக்கல்கள் மற்றும் நோய் நிலைமைகளுக்கு ஆளாவதை நாங்கள் அவதானித்திருக்கின்றோம் அதே இவ்வாறான காலப்பகுதிகளில் எங்களுடைய உடம்பிலிருந்து அதிகளவான நீரிழப்பு ஏற்படுகின்ற இந்த சந்தர்ப்பங்களில் எங்களுடைய உடலுக்கு என்றளவு நீரை அருந்தி நீரேற்றம் செய்து அதாவது எங்களுடைய உடம்பு டீஹைட்ரேட் ஆகாமல் முறையான முறையில் ஹைட்ரேட் செய்வதன் மூலம் நீரேற்றம் செய்வதன் மூலம் சிக்கலான நிலைமைகள் ஏற்படுவதிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம் குறிப்பாக 11 மணி முதல் 3 மணி வரையான காலப்பகுதி கடும் வெப்ப நிலவுகின்ற ஒரு காலநிலை எனவே இவ்வாறான நேரங்களில் எங்களுடைய வெளி நடவடிக்கைகளை குறைத்து கொள்வதன் மூலம் இவ்வாறான நிலைமைகளை ஓரளவு கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்றது இந்த இல்ல விளையாட்டு போட்டிகள் ஏற்பாடு செய்கின்ற பாடசாலைகளில் இந்த பயிற்சி நடவடிக்கைகளை 11 மணிக்கு முதல் முடித்துக் கொள்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் அல்லது 3 மணிக்கு பின்னால் இது தொடர்பான ஏற்பாடுகளை மேற்கொள்ள முடியுமாக இருந்தால் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் கடும் உச்சி வெயில் நிலவுகின்ற இந்த சந்தர்ப்பங்களில் ஒரு வினாடிகள் ஒரு சில நொடிகளில் இந்த வெப்பத்தின் தாக்கத்தின் காரணமாக இந்த சிறுவர்களுக்கு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றன கடும் வெப்பமான வானிலையை கருத்தில் கொண்டு பாடசாலை மாணவர்களின் திறந்தவெளி நடவடிக்கைகள் தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல்களை அவ்வாறு பின்பற்றுமாறு பாடசாலை நிர்வாகத்துக்கு கல்வி அமைச்சு மீண்டும் அறிவித்துள்ளது கடும் வெப்பம் நிலவும் தினங்களில் மாணவர்களை திறந்தவெளி செயற்பாடுகளில் ஈடுபடுத்துவதை தவிர்க்குமாறும் விளையாட்டு சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபடும் மாணவர்களுக்கு அதிக அளவிலான நீரை பருகுவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்திக் கொடுக்குமாறும் குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வறட்சியினால் நீர்ப்பாவனை 15 வீதத்தினால் அதிகரித்துள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபை தெரிவிக்கின்றது இதன் காரணமாக உயர்நில பகுதியில் வாழும் மக்களுக்கும் நீர்வளங்கள் திட்டங்களின் தொலைவான பகுதிகளில் வாழும் மக்களுக்கும் குறைந்த அழுத்தத்தில் நீர் விநியோகிக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபை மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இதனிடையே நிலவும் வறட்சியான காலநிலைக்கு மத்தியில் காடுகளுக்கு தீ வைப்பவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னக்கோன் தெரிவித்துள்ளார் காடுகளை தீமூட்டிய சம்பவங்கள் அதிகரித்து அவதானிக்க முடிகின்றது காட்டு விலங்குகளை வேட்டையாடும் நோக்கில் காடுகளுக்கு தீ வைக்கப்படுவது மிகவும் பாரதூரமானது அவ்வாறான செயற்பாடுகள் ஈடுபட வேண்டாம் என நாம் அவர்களுக்கு அறிவுறுத்துகின்றோம் இது தொடர்பில் அதிகபட்ச சட்ட நடவடிக்கை எடுக்கும் வகையில் நாம் இதனை போலீசாரின் கவனத்துக்கு கொண்டு சென்றுள்ளோம் அதே போன்று வறட்சியினால் நீருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் பகுதிகளை கண்டறிந்து அவர்களுக்கு குடிநீரை வழங்குவதற்கான வேலை திட்டம் ஒன்று ஆரம்பிப்பதற்கு நாம் தயாராகி வருகின்றோம்